தூள் கப்பு கிச்சன்ல இருந்து இன்னைக்கு ரெசிபி மில்லட் திணை சக்கரை பொங்கல் இது எப்போது நம்ம ரைஸ்ல தான் சக்கரை பொங்கல் பண்றோம் இது புதுசா இருக்கும்ட்டு இப்ப திணையில பண்ணிருக்கோம் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு சாதத்துக்கு பதிலா திணையே இப்ப எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா மில்லட் சக்கரை பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் அரை கப் திணை 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் 6 ஜாதிக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் 10 முந்திரி பருப்பு இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வருதோ அதே குவாண்டிட்டி வெல்லம் 4 டேபிள்ஸ்பூன் பால் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் நெய் 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் வெல்லம் நான் மீடியமாக போட்டுருக்கேன் நீங்கள் தேவையானா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க Now, a brief presentation on millets, in Tamil known as Sirudhanyangal. The first 7 in this slide are very popular. Let's look at them briefly. First one, foxtail millet, thinai. The contents and the health benefits are given for each slide. I am not going to repeat them. Second one, finger millet, kelvaragu or ragi. Third one, little millet, known as samai. Fourth one, barnyard millet, kudarai vali. Our sweet bengal is based on this preparation. The fifth one is kodo millet, known as varagu in Tamil. The fifth one is pearl millet, kambu in Tamil. And the last one is great millet, sholam in Tamil. In Hindi, it is known as jowar. This is not a health advisory. You always cross-check with your doctor before you launch any diet routine. Thank you from Dhul Kapoor Kitchen, Ramanikumar. Bye. மில்லட்டையும் பாசிப்பருப்பையும் ஒன்னா கொட்டி 3-4 வாட்டி நல்லா அலம்பிக்கோங்க ஏன்னா டஸ்ட் இருக்கும் கொஞ்சம் ட்ரை ஆற வரைக்கும் வறுத்துக்க போறேன் திணை மில்லட் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது இதுல 4 விதமான டைப் இருக்கு நீங்க எந்த டைப் யூஸ் பண்ணினாலும் ரெசிபி இதேதான் ப்ரொபோர்ஷன்ஸ் இதேதான் மெத்தடும் இதேதான் நீங்க 4ஐயும் சேர்த்து கூட போட்டுக்கலாம் ரெசிபி சேம் 1 மினிட் கரட்டிக்க போறேன் இது ட்ரை ஆற மட்டும் 1 மினிட் வறுத்துக்க போறேன் ட்ரை ஆயிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் இதுல 1 கப் தேனை எடுத்துட்டேன் இப்ப 4 கப் தண்ணி ஊத்துறேன் 1:4 ஒரு கொதி வந்தோனே இந்த ஏனத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கர்ல வைக்க போறேன் 4 விசில் ஒரு கொதி வந்துருது இந்த ஏனத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் 4 விசில் வெல்லத்தை வெந்நீர்ல கரைச்சு வடிகட்டி எடுத்துக்க போறேன் 1 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன் கேஸ் ஆன் வடிகட்டி எடுத்துன்னு வந்தாச்சு 4 டேபிள்ஸ்பூன் பால் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் நல்லா வெந்துடுத்து நல்லா குழஞ்சு வெந்திருக்கு இப்போ பாலை விட்டு கொதிக்க விடுறேன் அக்கார வடிசல் ஸ்டைல் பாலை விட்டு கொதிக்க விட்டா அக்கார வடிசல் சக்கரை பொங்கல் கம் அக்கார வடிசல் இப்போ வந்து வெள்ளத்தை கரைய வச்சு வச்சுட்டு இருக்கேன் இப்ப அதுல போட போறேன் வெள்ளத்துக்கெல்லாம் வந்து கம்பி பாகு அதெல்லாம் கிடையாது வெள்ளத்தோட சேர்ந்து இறுகின்றோம் தண்ணியா இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு திராட்சை
வறுத்தோம்னா திராட்சை ப்ளோட் ஆகி பெருசாயிப்போம் அது மட்டும் வரும் ப்ளோட் ஆயிடுத்து தேங்காய் போடும் கேஸ் ஆஃப் இதை கைவிடாமல் கலரிண்டே இருந்தோம் அடியில் தீஞ்சு போயிடும் பாருங்கோ கெட்டியாகிட்டு வருது கொஞ்சம் லிக்யூட் பதத்துக்கே எடுத்துக்கோங்கோ ஏன்னா அது போக போக சக்கரை பொங்கல் கெட்டி ஆகிடும் திராட்சை முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை போடுறேன் நான் நெய் கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டுருக்கோங்க நெய் வெல்லம் எல்லாம் ஆப்ஷனல் உங்கள் சாய்ஸ் எப்படியோ அதுபடி பண்ணு ஏலக்காய் பொடி போடுறேன் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மொத்தம் 4 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் டோட்டல் நெய் யூஸ்ட் 4 டேபிள்ஸ்பூன் ஸ்டார்ட்லேருந்து எண்டு மட்டும் போதும் கேஸ் அணைச்சிடணும் இறுகி போயிடுது தூள் கப்பு கிச்சன் மில்லட் சக்கரை பொங்கல் ரெடி மில்லட் சக்கரை பொங்கல் சூப்பராக வந்திருக்கு ரைஸில் எப்படி சக்கரை பொங்கல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கு ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கோ தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்